some words from our chief guest, Narasimha Aunty. Thank you so much, Sridhar Antal, for the speech. Arthur, that the chief guest speech, number Narasimha Aunty. தலைவர் ஸ்ரீதர் மற்றும் தமிழ் உயர்நாள் தமிழ் சங்க நிர்வாகிகள் சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நல்ல நாளில் சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினராக வந்து இப்போ அது நான் இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன், அதனால எனக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக தோணலை. சிறப்பு விருந்தினராக அழைத்து ஒரு கௌரவப்படுத்தியதற்கு என்னுடைய யோசிச்சு பார்த்தா அப்படி நம்மகிட்ட என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு சிறப்பு விருந்தினராக. ஃபஸ்ட்டு குழந்தை வயசு வயசுல வயசு ஆயிடுச்சு, அந்த குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது தமிழ், நமக்கு தமிழ் 1969 தமிழ்நாடு விட்டு கிளம்பி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு விசிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ தமிழுக்கு நமக்கு ரொம்ப நாள் தச்சு கொடுத்து போச்சு. அது இருந்தாலும் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழில் ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கு. இப்படி எங்கள் காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய பேர் சேர்த்து போவாங்க. பிஏ பிஎஸ்சி ஒரு 10-15 செக்ஷன் இருக்கு. ஸோ அந்த எல்லா செக்ஷன்லையும் சேர்ந்து தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் நான் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க. அப்போ காலேஜிலேயே வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிறது அதுதான் முதல் தரம். ஏன்னா லாங்குவேஜ் அப்போ காலேஜ் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் லாங்குவேஜில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிறது ரொம்ப கஷ்டம், செகண்ட் கிளாஸ் வாங்கினாலே தெரியுதாரு. நானும் அப்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினா அப்படி இப்போ எல்லாம் 100 வாங்குறாங்க தமிழில் எஸ்எஸ்எல்சி எல்லாம் நிறையா. ஸோ அந்த ஒரு தமிழ் ஆர்வம் ஒரு இயற்கையான ஈடுபாடு அது கூடவே இருந்துகிட்டு இருந்தது. அப்பப்போ இந்த நம்ம ஆள் மனதில் அப்படியே ஊறி போன தமிழ் கவிதைகள் குரல் நாளடியா இதெல்லாம் அப்பப்போ அப்பப்போ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நேற்றுக்கு ஸ்ரீதர் சொன்னப்போ இந்த மாதிரி சிறப்பு இருந்தாலும் வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லணுமே எது ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பாதி ஞாபகம் வந்தது, பாதி குவாசி ஞாபகம் வந்தது, சிலது முழுசாக ஞாபகம் வந்தது. அதில் ஒன்று எனக்கு வந்து பிடிச்சு போச்சு. அது வந்து ஒரு வயலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லா ஒருவர் போவேன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அது முந்தின ரெண்டு லைன் வந்து ஆற்றுக்கு நெல்லுக்கு இறைந்த நீர் வாய்ந்தார் உள்ளுக்கும் அங்கே பொசியுமா 90 நல்லோர் ஒருவர் உணவே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். அதில் எம்ஃபசிஸ் வந்து ஒருத்தர் ஒருவர் உணவு, யாராவது ஒருத்தர் உலகத்தில் எங்கேயாவது இடத்துல ஒரு நாளாக இருந்தால் போதுமா உலகத்தில் எல்லாரும் உணவு. ஸோ அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஓ எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது. எல்லா மதங்களுடைய இது இப்போ நோக்கு நோக்கம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு நல்ல உருவாகும். ஸோ உலகத்திலே எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உள்நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி நல்லவங்களை உருவாகும். அது எல்லாரையும் நல்லா பண்ண முடியும். யாராவது உலகத்தில் ஒருத்தரை நல்லா பண்ணினான்னா போ. ஸோ அதுக்காக நிறைய வழிமுறைகளை ஒவ்வொரு மதமும் காமிக்கும். பிரார்த்தனை பண்ண சொல்கிறாங்க, சடங்குகள் பண்ண சொல்கிறாங்க, இரவு எடுக்க சொல்கிறாங்க, அப்புறம் சமூகத்துக்கு பொதுவாக பண்டிகை திருவிழா இதெல்லாம் கொண்டாட சொல்கிறாங்க. எல்லாமே நோக்கம் வந்து ஒரு மனிதனை உயர்த்தணும். எல்லாரையும் நல்லவனாக பண்ண முடியலன்னாலும் கோடி கோடி பண்ண சமுதாயத்தில் யாராவது ஒருத்தரை நல்லவனாக பண்ணணும். அந்த விதத்தில் எல்லா மதங்கள்லேயும் அந்த மாதிரி பண்டிகை இருக்குது. பக்ரீத் வந்து இஸ்லாமியர்களுக்கு
ரொம்ப முக்கியமான பண்டிகை. தமிழில் வந்து திருநாள்னு சொல்ல மாட்டாங்க, பெருநாள்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான பண்டிகை. இதனுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கடவுள் மேலே தீராத நம்பிக்கை இருக்கணும், ரெண்டாவது நமக்கு எது மேலே ரொம்ப உயிர் வச்சிருக்கிறோமோ அதையும் தியாகம் பண்ணுறது தயாராக இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக ஒரு எம்ஃபசிஸ் முக்கியத்துவம் பக்ரீத்தில் வந்து தியாகம் பண்ணையும் கடவுள் நம்பிக்கை. இது வந்து இஸ்லாமுக்கு மாத்திரம்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு நோக்கமாக இருக்கும். பக்ரீத் அன்னைக்கு நம்மளும் நமக்காக வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்துக்காக தியாகம் பண்ணின பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உற்றார் உறவினர், சமுதாயத்தில் மற்ற நண்பர்கள் எல்லாரை பற்றியும் நினைக்கணும், அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும். அது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி நம்மளும் ஞாபகப்படுத்தணும், இந்த நம்மளும் ஒரு தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு, குழந்தைங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தை கொடுங்கன்னு இளைஞர்கிட்ட வேண்டி, அதுதான் வந்து பக்ரி. அது மாதிரி பக்ரீத்துடைய ஒரு உண்மையான ஒரு தத்துவம். இந்த திருநாளில் நாம் என் சொந்த சார்பாகவும் வியன்னா தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் நம் இஸ்லாமிய நண்பர்களுக்கு முக்கியமாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த பக்ரீத் அடுத்த வருஷம் பின்னாலையும் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குமாறு அவங்க இப்போ வியன்னா தமிழ் சங்க நடவடிக்கைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக பங்கேற்றுட்டு இருந்தாங்க. அதே போல் நல்ல சந்தோஷமாகவும் வளமாகவும் வளர்கள் என்று வாழ்த்துகிறேன். தமிழ் சங்கமும் குறிப்பிடப்படி சொல்லணும்னா ஒரு சமுதாயத்தில் வந்து நல்லிணக்கம், மத இணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து முக்கியமாக எல்லாருக்கும் பரப்பணும். ஸோ அந்த விதத்தில் தமிழ் சங்கத்துக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். இவங்களும் வந்து எல்லா மத பண்டிகைகளையும் சிறப்பாக கொண்டாடி அந்த ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த வாய்ப்பினை கொடுத்து கௌரவிப்பதற்கு என்னுடைய நன்றி. Thank you.